வசந்தா வாங்க ஓனரம்மா, நல்லா இருக்கீங்களா ஓனரம்மா? இருக்கேன் இருக்கேன், நல்லா இருக்கியா? என்ன செய்தி ஓனரம்மா? இந்த பக்கம்லாம் வரமாட்டேயே, வசூலிக்க மட்டும்தானே வருவியே? அதான் இப்போ வந்துக்கிறேன், எல்லாம் செய்தியாக தான் வந்துக்கிறேன். என்ன செய்தி ஓனரம்மா? வசந்தா, 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், வீட்டை காலி பண்ணி கொண்டுருந்தேன், நீ காலி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். ஓனரம்மா, நானும் வீடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நல்ல வீடு எதுவும் தெரிய மாட்டேங்குது. என்ன என்ன பண்ண சொல்கிறீ ஓனரம்மா? என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள் டைம் போடுறேன், இந்த 2 நாளைக்குள்ளே எனக்கு வீட்டை காலி பண்ணி தரணும். அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. நீ பிள்ளை குட்டிக்காரி, உடனே காலி பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் உனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே உன்னிட்ட சொன்னேன், வீட்டை காலி பண்ணி கொடுண்டு. இப்போ 4.5 மாதம் ஆச்சு, இன்னும் நீ வீட்டை காலி பண்ணி தர மாட்டேங்கிறான். சரி, நான் கிளம்புறேன், வரேன், போயிட்டேன். அம்மா, என்னம்மா சொல்லிட்டு போகிறாங்க ஓனரம்மா வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்களா? ஆமாம்மா. அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இல்லைடா, நான் கவலையெல்லாம் படலடா. அம்மா, இந்த வீட்டில் நைட் ஆனாலும் ஒரே பயமாக இருக்குது. மாடியில் ஒரே சலங்க சவுண்டு, யாரை நடக்கிறாப்லையும் ஓடுறாப்லையும் வர மாதிரியும் ஒரு மாதிரியான சவுண்டாக இருக்குது. எதுக்கு தான் அந்த வீட்டில் எடுக்கிறோம்னு வருது, நம்ம காலி பண்ணி போகிறதாம்மா நல்லது. ஆமாம்மா, எனக்கு தாம்மா நைட் ஆகிட்டாலும் திக்கு திக்கு திக்குன்னு நடிக்குது. யாரோ ஓடுறாப்புல நடக்கிறாப்புல அழுகிற மாதிரி ஒரு மாதிரியாக உருமுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. சலங்க சவுண்டு வேறு, இல்லை நைட்டு தூக்கமே வர மாட்டேதும்மா. பேசாமல் வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடலாம்மா. ஆமாம்மா, அண்ணன் சொல்லும் போல் வேறு வீட்டுக்கு போயிடலாம். இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கலம்மா. நான் நினைக்கிறேன் இந்த வீட்டு மாடியில் பேயோ பிசாசோ குடி இருக்குதும்மா. என்னம்மா யோசனையாக்கிறா? இந்த வீடை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. ஏம்மா? வாடகையும் கம்மி, தண்ணி தாராளமாக செலவு பண்ணலாம், கரண்ட் தட்டுப்பாடு கிடையாது, நல்ல ஏரியா, அதுக்காக தான் எனக்கு இந்த வீட்டை விட்டுட்டு போக மனசு இல்லை. ஏம்மா, இது நம்ம வீடா அல்லது சொந்த வீடா உனக்கு விட்டுட்டு போக மனசு இல்லைன்னு சொல்கிறதுக்கு? ஆமாம், இது நம்ம சொந்த வீடா. சரி, மணி 8 ஆச்சு, நேரத்தில் சாப்பிட்டு படுப்போம், போங்க. எதுக்கும் பயப்படாத. அது ஜெனிஃபர், எந்திரிடு. ராபர்ட், எந்திரி. நீனும் இரிமா, தூக்க தூக்கமா வருது, ஒழுங்கா தூங்கல ராத்திரி ஃபுல்லா. ஆமாடா, 4 நாளா தூங்கல, விடிய விடிய கண்ணு விடுஞ்சிச்சு, புழுது விடுஞ்சிச்சு. ஹலோ, என்ன செய்தி, நல்லா இருக்கிறீங்களா? என்ன செய்தி, பெங்களூர் போய் 1 வாரம் ஆச்சு, இல்லையா ஊர் கிளம்பல? அப்படியா, சரி சரி. அதாங்க ஓனர் அம்மா வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, இன்னும் 2 நாள் டைம் போட்டுக்கிறாங்க, அதுக்குள்ளே காலி பண்ணி ஆகணுமா? நீங்கள் சீக்கிரம் ஊருக்கு வாங்க. சரி சரி, இப்போ கிளம்புறீங்களா? ஆ சரி சரி, நல்லது, அப்போ கிளம்பி வாங்க. சரி, வைக்கிறேன். நீ வீட்டு செய்தி சொன்ன உடனே எனக்கு எதுலயுமே ஓடல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சொல்லு ஓனரம்மா என்ன சொன்னாங்க? ஓனரம்மா வந்தாங்க, வீட்டை உடனே காலி பண்ண சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது, பிள்ளைங்க குட்டி சாமானி கிட்ட எங்க போறது? அதுக்குதான் உங்களை உடனே வர சொன்னேன். அப்பா வந்துட்டீங்களா? வந்துட்டம்மா. அப்போ சரி, நான் இப்பயே போய் ஒரு நல்ல வீடு போய் பார்த்துட்டு வரேன். வாடகை வீடு, வாடகை வீடு பார்க்கறது சரி, வாடகையும் கம்மி ஆகிக்கட்டும், அட்வான்ஸும் கம்மி ஆகிக்கட்டும், ஏரியா நல்ல இடமா இருக்கணும். சரி, போயிட்டு பத்திரமா வாங்க. சரி வசந்தா, போயிட்டு வர்றேன். பாவம், அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கும்போது இறக்கமா இருக்குது. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு இதான் நிலைமை. வசந்தா, நீ கேட்டது மாதிரி வீடு அமைஞ்சிருச்சு, சூப்பர் ஏரியாவுல அழகான வீடு அமைஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க, வாடகை வீடு நல்ல வீடு அமைஞ்சிருச்சா? ஆமா, வாடகை வெறும் 1000 ரூபா தான், அட்வான்ஸ் 30000 ரூபா மட்டும்தான். கேவலங்க, பரவாயில்லைங்க. சரி, இன்னைக்கு கிளம்பிடுவோங்க. சரி, உள்ள வாங்க. ராபர்ட், ஜெனிஃபர் ரெண்டு பேரும் கேட்டுக்கிடுங்க, வீடு பார்த்தாச்சு, சட்டு பொண்ணு கிளம்பணும், விரு விருந்து எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரிம்மா. இப்படி நின்று என்ன பண்றது, வாங்க சீக்கிரம் போவோம். வா வசந்தா, ஓனரம்மா வீட்டை காலி பண்ணிட்டேன், இந்தாங்க சாவி.
போயிட்டு வா கிழவி. சாதிச்சுட்டேது கிழவி. எப்படி நம்ம ஐடியா? என்னடா சொல்றா, என்ன ஐடியாடா? 3 மாசத்துக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணி கேட்டேன். அவ வீட்டை காலி பண்ற ஐடியாவிலேயே இல்லை. நானும் பேரனும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணணும். என்ன முடிவு பண்ணனா? இறுதி வர்றேன், உனக்கு எல்லாம் அவசரம். நான் பேரன்ட்ட சொன்னேன், மல்லிகை கடையில் போய் சோடா முடி நிறையா பொறக்கிட்டு வான்னு சொன்னேன். அவன் பொறக்கிக்கிட்டு வந்தான். அதை ஓட்ட போட்டு நூலை கட்டி காலில் கட்டி விட்டேன். போய் நைட்டு 1 மணிக்கு அந்த வீட்டு மாடியில் போய் ஏறி ஏறி குதி அங்கிட்டு எங்கிட்டு ஓடுன்னு சொன்னேன். அது மாதிரி செஞ்சான். பொழுது விழுந்துச்சு, சாவி என்னைக்கு வந்துச்சு. நானும் பல முறை நேரில் போய் போய் சொன்னேன், வீட்டை காலி பண்ணு காலி பண்ணு. அவன் காலி பண்ணுறதாக இல்லை. அதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணணும். பேய் உடனே சொல்லி கிளம்பி போயிடுவாண்டு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிழவிக்கு நரி தந்திரம் அதிகம்தான். அப்பா ஒன்றரை மூளை யாருக்குமே வராது. அது போடி ஆண்டகண்ணு, போய் வேலையை பாருடி. கிழவி, வாய் கொழுப்பு உனக்கு ஜாஸ்தி தான். இந்த கிழவிக்கு இந்த குமரிக்கு என்னைக்கு ஆகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதே வேலையாக போச்சு. கிழவி ஒன்று சொல்ல, குமரி ஒன்று சொல்ல, மாற்றி மாற்றி சண்டை போடுறதே வேலையாக போச்சு. இவளுங்களை திருத்தவே முடியாது. அட பம்பளி மாசு, ஓ வேலை என்ன? அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருடா. தேவையில்லாமல் அந்த மூக்கை நுழைக்காம பொடி பொடி முட்டைக்கண்ணு. கிழவி, ஒன்று அப்புறம் கவனிச்சிக்கிறேன். இந்த காலத்து பசங்களுமோ எல்லாம் இப்படி தான் இருக்குதுங்க. என்னத்தை சொல்கிறது, ஏதென்று சொல்கிறது. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு போங்க அப்படியே.